स्टूडेंट्स இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேக்ஸிமா அண்ட் மினிமாவுடைய அடுத்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபைண்ட் த மேக்ஸிமா அண்ட் மினிமா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் x minus 1 the whole square into x minus 2. இப்போ என்ன எடுத்துக்கணும் y is equal to x minus 1 the whole square into x minus 2 ன்னு எடுத்துக்கணும் இப்போ a minus b the whole square னா என்ன ஃபார்முலா a square minus 2ab plus b square இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலால a இருக்கிற இடத்துல x இருக்கு b இருக்கிற இடத்துல 1 இருக்கு ஸோ என்ன வரும் x square minus 2 into x into 1 ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த ஃபார்முலாவில் விரிச்சு எழுதுறோம் அப்படியே அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வந்துடும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இப்போ இதை உள்ளே கொண்டு போய் அப்படியே பெருக்கு எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் கியூபு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரு அடுத்து இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு வரும் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு ஒன்றை கொண்டு கொடுக்க பிறகுனா ஒன் இன்ட்டு எக்ஸு ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ எக்ஸு கியூபு டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் என்ன ஆயிரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும் ஃபோர் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா ஃபைவ் எக்ஸு மைனஸ் டூ இதுதான் என்னது ஒய் இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸு கியூபுக்கு என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்கு ஒன்று டூக்கு ஜீரோ ஃபைவ்னே போட்டுடலாம் அடுத்த ஸ்டெப்பு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும் அப்போ என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த டி மெத்தட் ஃபேக்டரைசேஷனில் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கும் போது 15 வரணும் கூட்டும் போது மைனஸ் 8 ஸோ மைனஸ் 5 மைனஸ் 3 டிவைடட் பை 3x 3x போட்டுக்கோ இதுதான் டி மெத்தட் ஃபேக்டரைசேஷன் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் 3x மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ 3x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ 3x இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பை 3 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பை 3 ஒன்று இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 6x மைனஸ் 8னு வந்துடும் இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக 5/3 போடு அப்போ என்ன வரும் 6×5/3 மைனஸ் 8 இது 3 6 கேன்சல் பண்ணலாம் 2 அப்போ 10-8னு வந்துடும் தட்ஸ் ஈக்குவல் டு 2 2 வந்து என்னது பாசிட்டிவ் தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் ரீச் மினிமம் தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் ரீச் மினிமம் பாசிட்டிவ் வந்தாச்சுன்னா மினிமம் உடனே என்ன கண்டுபிடிக்கணும் மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் எக்ஸுக்கு பதிலாக 5/3 எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் ஒய்ல இன் ஒய் அப்போ கொடுத்துருக்கிற கணக்கு ஒய் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 5/3 போடு அப்போ என்ன வரும் 5/3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 5/3 மைனஸ் 2னு வரும் 3 எல்சிஎம் எடு 5-3 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் இங்கே 3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5-6னு வரும் இப்போ 5-3னா 2/3 அதுக்கு ஸ்கொயர் இதில் என்ன ஒரு மைனஸ் 1/3னு வந்துடும் அப்போ 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு மைனஸ் 1/3 அப்போ 4/-4/27 இதுதான் என்னது மின் வேல்யூ மினிமம் வேல்யூ மினிமம் வேல்யூஸ் ஈக்குவல் டு -4/27 அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் எதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ என்ன வந்து 6×1-8னு வரும் மைனஸ் 2னு வந்துடும் விச் இஸ் நெகட்டிவ் தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் ரீச் மினிமம் மேக்ஸிமம் தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் ரீச் மேக்ஸிமம் நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம்
உடனே என்ன செய்யணும், மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் ஒய். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக ஒன் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ ஒன் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ, இது ஜீரோக்கு ஸ்கொயர்னு ஆயிரும், இன்ட்டு மைனஸ் ஒன். ஜீரோவால் எதை பெருக்கினாலும் ஜீரோ. ஸோ மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மினிமம் வேல்யூ வந்து என்னது, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை டுவெண்ட்டி செவன், மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ். Of the function x minus 1 into x plus 1 the whole square. அப்போ இது எப்படி இருக்கு, a plus b the whole square formula தான் இருக்கு. a square plus 2ab plus b square. அப்போ என்ன வரும், y is equal to x minus 1 into x plus 1 the whole square எடுத்துக்கோ. எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்னுனா டூ எக்ஸ், ப்ளஸ் ஒன் ஸ்கொயருக்கு ஒன் தான். இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுனா எக்ஸ் கியூப், ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. அடுத்தது உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரும். அப்போ எக்ஸ் கியூப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான். எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்னா மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், இதுதான் ஒய். இனிமேல் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ என்ன வரும், பெருக்கும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டேன்னா, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ போட்டிங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பெருக்கும்போது மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு வரணும், கூட்டும்போது ரெண்டு வரணும். அப்போ என்ன வரணும், மூணு மைனஸ் ஒன்றுன்னு வரும். அப்போ தான் மைனஸ் மூணு வரும், கூட்டும்போது ரெண்டு வரும். டிவைடட் பை த்ரீ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ எக்ஸ், த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஒன்று, இன்னொன்று த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸு ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் சீக்குவல் டு ஜீரோனா த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு. இனிமேல் என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் சிக்ஸ் எக்ஸு, ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஒன்று மைனஸ் ஜீரோன்னு வந்துடும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வரும். இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்னை சப்ஸ்டிடியூட் பண்ணு, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்னை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ. அப்போ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு. இது வந்து நெகட்டிவில் வந்துடுது, தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் ரீச் மேக்ஸிமம். உடனே என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னை மைனஸ் ஒன்னை எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும், இன் ஒய்யில். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ என்ன வரும், ஒய்க்கு என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏ கொடுத்துருக்குற கணக்கு என்ன கொடுத்துருக்கோம், கணக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்னை போட்டேன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோன்னு வந்துடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் ஃபோர் த மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஒன் பை த்ரீயை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை த்ரீ மைனஸ் ப்ளஸ் டூ. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம், டூ த்ரீ சார் சிக்ஸு, டூ ப்ளஸ் டூனா ஃபோரு. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சீக்குவல் டு என்ன வந்துடுது, ஃபோர்னு வந்துடுது, விச் இஸ் பாசிட்டிவ்.
Therefore, the function reaches minimum. Therefore, the function reaches minimum. உடனே என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூட் x is equal to 1 by 3 in y. yல x க்கு பதிலா 1 by 3 ஏ போடணும். y is equal to என்ன வந்துரும்? x minus 1 into x plus 1 the whole square என்ன கொடுத்திருக்கிறாங்க. So 1 by 3 minus 1 into 1 by 3 plus 1 the whole square. 3, 1 minus 3. இதில் 3 LCM எடுத்தா 1 plus 3 the whole square. இது minus 2 by 3 இன் வந்துரும். அடுத்தது 4 by 3 அதுக்கு square. So minus 2 by 3 into 16 by 9 வந்துரும். That is equal to minus 32 by 27. The answer. Twenty-seven.